வணக்கம். உதயன் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் கஜாலினி விஜயகுமார். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லிணக்கம் தொடர்பாக கட்சிகளுக்கு ரணில் அழைப்பு. நீதிக்காக எவ்வளவு ஆண்டுகள் தமிழர்கள் காத்திருக்க வேண்டும்? கருப்பு ஜூலை நினைவையொட்டி சரவணபவன் கேள்வி. ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியை இலவசமாக காண வாய்ப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இனப்பிரச்சினை தீர்வு நிகழ்ச்சி திட்டம் பற்றிய கலந்துரையாடல் நடக்க இருக்கும் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்வரும் 26ஆம் தேதி மாலை 5:30 இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. தேசிய நல்லிணக்க நிகழ்ச்சி திட்டம் என குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கலந்துரையாடலுக்கான அழைப்பு நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 13வது திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து கட்சிகளுடனும் கலந்துரையாட உள்ளார் என்று இந்தியாவுக்கு ரணிலுடன் பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பிய ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கருப்பு ஜூலை இனக்கலவரம் அரங்கேறி 40 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் அதனால் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்றும், நீதிக்காக தமிழ் மக்கள் இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்றும் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான ஈ சரவணபவன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில், தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மாமனார் ஜே.ஆர். ஜெயவர்த்தனவின் காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட இனக்கலவரம் அரங்கேற்றப்பட்ட நாள் இன்று. இந்த இனப்படுகொலையில் கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்களின் எண்ணிக்கை மற்றும் தென்னிலங்கையில் துவம்சம் செய்யப்பட்ட தமிழர்களின் சொத்துக்களின் விவரங்கள் போன்றவை உத்தியோகபூர்வமாக இன்னும் கணக்கெடுக்கப்படவில்லை. இந்த நாட்டில் தமிழர்களுக்கு இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பு அளிக்காது என்கின்ற உண்மை உலக நாடுகளுக்கு மீண்டும் முரசறியப்பட்ட நாளாகவும் இந்த நாள் காணப்படுகின்றது. இந்தியா உட்பட சர்வதேச சமூகம் அன்று உரிய வகையில் நீதியை நிலைநாட்டியிருந்தால் 2009ஆம் ஆண்டில் மற்றொரு கோரமான இனப்படுகொலையை தமிழினம் சந்தித்திருக்காது. ஒவ்வொரு நாடும் தமது தேவைகளின் நிமித்தமே நீதியையும் மனித உரிமைகளையும் கையாள்வதால் 40 ஆண்டுகள் கடந்தும் நீதி கிடைக்காது தமிழர்கள் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் அணிகளுக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பு ஆர். பிரேமதாச மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற நிலையில் அரையிறுதிப் போட்டியில் பாகிஸ்தானிடம் இலங்கை தோல்வியடைந்தது. மற்றொரு அரையிறுதியில் பங்களாதேஷை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதல் சுற்றில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இதேவேளை இந்த போட்டியை கிரிக்கெட் ரசிகர்கள் இலவசமாக பார்க்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக இலங்கை கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது. நன்றி.